அதாவது இந்தியாவுல வந்து சுல்தான்களோட ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான போர் வந்து என்ன பாத்துட்டீங்கன்னா இரண்டாவது தரைன் போர் தான். இரண்டாவது தரைன் போரால இரண்டாவது தரைன் போர் ஏற்பட்ட காரணத்தினாலதான் இந்தியாவுல வந்து என்னது சுல்தான்களோட ஆட்சி ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிச்ச முதல் சுல்தான்கள் வந்து என்னன்னா அடிமை வம்சம், சரிங்களா? அடிமை வம்சம், அதாவது அடிமை வம்சத்தை எவ்வாறு அழைக்க விடுவாங்கன்னா மாமலுக் வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா ராஜா? அடிமை வம்சம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாம்லுக் வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடிமை வம்சம் மாம்லுக் வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. யாருமே நான் சொன்ன மேட்டரை மட்டும் கவனிச்சுக்கிடுங்க, சரியா? நான் எழுத சொன்ன போது மட்டும் எழுதினா போதும். சோ அடிமை வம்சம் கிட்டத்தட்ட வந்து டெல்லி சுல்தான்கள் பாத்துச்சுன்னா மொத்தம் 1206 இருந்து 1526 கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் வைங்களேன், ஒரு 320 வருஷமா, ஓகே, ஒரு 320 வருஷம். சோ இதுல வந்து மொத்தம் 5 வம்சம் இருக்கு பாருங்க. 1206 இருந்து 1290 90 to 320 வரைக்கும் கில்ஜி டைனாசிட்டி, 20 to 415 துக்ல, அடுத்து செய்யது, அடுத்தது லோடு. இப்ப இவ்வளவு எழுதுக, 1, 2, 3, 4, 5 போட்டு அவ்வளவு எழுதிக்க, ஜம்முன்னு எழுதிக்க. எழுதி நம்பர் எனக்கு ஒரு எஸ்ஆர் கூட நான் அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன். ஆமே பொறுமையா எழுதணும், அவசரவசமா வந்து எழுதி குவாலி கிழக்கி வைக்கக்கூடாது, சரியா? பொறுமையா அழகா முத்து முத்தா எழுதணும். நீ இன்னைக்கு எடுக்கக்கூடிய நோட்ஸ் தான் பேஸு, இதுதான் உனக்கு வந்து டெபுட்டி கலெக்டர் போஸ்டிங் வாங்கி கொடுக்கக்கூடிய நோட்ஸ். பாத்துக்க, இதுல எத்தனை பேருக்கு வந்து டெபுட்டி கலெக்டர் வேணும்? குரூப் 1ல டெபுட்டி கலெக்டர் போஸ்ட் எத்தனை பேருக்கு ராஜா வேணும்? மீ மைசெல். நம்ம குரூப்ல யாரா டெபுட்டி சூப்பரண்டா போலீஸ் இருக்கீங்களா? யாரா டிஎஸ்பி இருக்கீங்களா ராஜா? எஸ், எனி டிஎஸ்பி? டிஎஸ்பி யாராவது இருக்கீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர், சரிங்களா? நீங்க என்ன மனசுல நினைக்கீங்களோ அதுதான் ஆவீங்க. உங்க மனசுல யார் நினைக்கீங்களோ அது நீங்க கண்டிப்பா அந்த பொசிஷனை அடைய இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எய்ம் ஹை, அவ்வளவுதான், சரிங்களா? எய்ம் ஹை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வானத்தை நோக்கி ஏணி போட நினையுங்கள் சொல்லுவாங்க. நீ வானத்தை ஏடி போட்டாதான் மொட்டை மாடியிலேயாவது உன்னால ஏற முடியும். நீ மொட்டை மாடியில நோக்கி ஏணி போட்டனா உங்களால தரையில கூட தவள கூட முடியாது சொல்லுவாங்க. என்ன எளிமையா சொல்ல போனா, நீ பறக்க நினைத்தால்தான் உன்னால் ஓடவாது முடியும், நீ ஓட நினைத்தால்தான் உன்னால் நடக்கவாது முடியும், நீ நடக்க நினைத்தால்தான் உன்னால் தவளவாது முடியும், நீ தவள நினைச்சேன்னா உன்னால நகரக்கூட முடியாது. எய்ம் எப்போதுமே ஹை, ரொம்ப உயரமா வைக்கணும். உங்களுடைய எண்ணங்களை எப்போதும் என்ன வைங்க, உயரமா வைங்க. எண்ணங்கள் உயரமா இருந்தா மட்டும் போறாது, தூய்மையா இருக்கணும், தூய்மையான எண்ணங்களா இருக்கணும். ஓகே தானா? ஓகே, இப்ப இந்த டேட் எல்லாம் ஞாபகம் சொல்லி அவசியம் கிடையாது ராஜா. இந்த இயர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் கிளாரிபிகேஷன். திஸ் ஒன் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் கிளாரிபிகேஷன். நான் எதை ஞாபகம் வைக்கணும்னு சொன்னா அது மட்டும் ஞாபகம் வைக்க போதும். நான் வர வர நான் சொல்லித்தரேன் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்லி. ஓகே, சோ அடுத்து வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம். எழுதிக்கிடுங்க, அடிமை வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம், அடிமை வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம். அடிமை வம்சம் அல்லது மாம்லுக்கு வம்சம், அடிமை வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம். அப்படி எழுதிட்டு அடிமை வம்சத்தோட மன்னர்களோட லிஸ்ட் தான், 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 பேரையும் எழுதி இதை நான் எப்படி ஞாபகம் ஒரு கீ தரேன், இதை நான் எப்படி ஞாபகம் சொல்லி ஒரு கீ தரேன்.